நம்ம எல்லாருக்கும் பில்கேட்ஸ் பற்றி தெரியுங்க. அதாவது பில்கேட்ஸ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட ஒரு நாள் இன்டர்வியூவில் வந்து அவரோட பெரிய பணக்காரர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்னார், ஆ இருக்காரு, என்னோட பெரிய பணக்காரர் இருக்காருன்னு சொன்னார். அதுக்கு வந்து அவர் குட்டி கதை சொன்னார். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டில் அவர் இருந்தார். அப்போ வந்து அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லையா. அப்போ இருக்கும்போது அவர் அங்கே ஒரு நியூஸ் பேப்பர்காரர் இருந்தாராம். போய் நியூஸ் பேப்பர் வாங்கினார். ஆனால் கையில் திருப்பி கொடுக்கறது காசு இல்லை. உடனே வாங்க நியூஸ் பேப்பர் திருப்பி கொடுத்துட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த நியூஸ் பேப்பர்காரரும், பரவாயில்ல தம்பி, இந்த நியூஸ் பேப்பர் நீயே வச்சுக்கோ, ஃப்ரீயாகவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்து 2 மாதம் கழிச்சு திருப்பி அதே ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம். அப்போ பார்த்தா அதே நியூஸ் பேப்பர்காரர் இருந்தாராம். ஆனால் அப்பயும் அவர் கையில் காசு இல்லை. உடனே அந்த நியூஸ் பேப்பர்காரர் திருப்பி வந்து, இந்த தம்பி இந்த பேப்பர் நீங்களே வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். பில்கேட்ஸ் அவர் பார்த்து சொன்னார், எதுக்கு உங்கள் நீங்களே வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க, உங்களோட எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களுக்கு நஷ்டமாகாதான்னு கேட்டாங்க. இல்லைப்பா, இது வந்து என்னோடய ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுக்குறேன், எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லைன்னு சொன்னாங்களாம். ரொம்ப நாள் கழித்து, ஒரு 10-15 வருஷம் கழித்து பில்கேட்ஸ் ரொம்ப பணக்காரராகிட்ட பேர் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, இது நம்ம ஹெல்ப் பண்ணவர் வந்து நம்ம போய் திருப்பி மீட் பண்ணோம், அவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணுன்ட்டு. உடனே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி பில்கேட்ஸ் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரரை கண்டுபிடிச்சார். அந்த நியூஸ் பேப்பர் காரர்கிட்ட போய் கேட்டார், உங்களுக்கு என்ன தெரியுதான்ட்டு. நான் தான் பில்கேட்ஸ்ன்னு சொன்னார். ஆ, எனக்கு ஞாபகம் இருக்குது. உடனே பில்கேட்ஸ் சொன்னார், எனக்கு நீங்கள் வந்து 2 வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறீங்க நான் ஏழையாக இருக்கும்போதுன்னு சொன்னார். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தான் உங்களுக்கு 2 வாட்டி நியூஸ் பேப்பர் கொடுத்தேன் ஃப்ரீயா அப்படின்னு சொன்னார். உடனே இப்போ பில்கேட்ஸ் சொன்னார், நான் தான் இப்போ ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்காக உங்களுக்கு ஏதாவது கைமாறு பண்ணணும், ஏதாவது உதவி கேளுங்க, என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நியூஸ் பேப்பர்காரர் என்ன சொன்னார்னா, இல்லை பில்கேட்ஸ், நீங்கள் வந்து எனக்கு என்ன தான் இப்போ உதவி செஞ்சாலும் நான் உங்களுக்கு செஞ்ச உதவி விட பெருசாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பில்கேட்ஸ் கேட்காரு, எப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தந்துடுறேன், நீங்கள் உங்கள் என்ன வேணும் மட்டும் கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அந்த நியூஸ் பேப்பர்காரர் சொன்னார், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நானும் ஒரு ஏழையாக தான் இருந்தேன், அப்போ வந்து நீங்களும் ஏழையாக தான் இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையோட ஹெல்ப்பு வந்து ஒரு பணக்காரனோட ஹெல்ப்புக்கு ஈக்குவலாக ஆகாது, அதனால் நான் உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு உங்களால் கைமாறு பெருசாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்காரர் போயிட்டார். அப்போ தான் பில்கேட்ஸ்க்கு புரிஞ்சிச்சு, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து ஏழையோ பணக்காரனோ தேவையில்லை, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா மற்றவங்க ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்னு பில்கேட்ஸ் முடிவு பண்ணார். ப்ளஸ் அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சு, நம்மளை விட பணக்காரங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, மற்றவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்ன கற்றுக்கணும்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.